முடிவினை அரசுக்க வேண்டியிருக்கிறது கொரோனா வைரஸ் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போது உள்ள ஊரடங்கு மேலும் ஒரு வார காலத்திற்கு முழுமையாக எவ்வித தளர்வுகளும் இன்றி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் இரண்டாம் அலை பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் கடந்த மே பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தற்போது மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் பல்துறை அதிகாரிகள் மருத்துவ வல்லுநர்கள் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர் குழுவினருடனான ஆலோசனைக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வரும் இருபத்தி நான்காம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதல் தளர்வுகள் அற்ற ஊரடங்கு அமலுக்கு வரவுள்ள நிலையில் இதற்கு பொதுமக்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வகையில் இன்றும் நாளையும் மட்டும் அனைத்து விதமான கடைகளும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முழு ஊரடங்கு காலத்தில் எதற்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று தற்போது பார்க்கலாம் மருந்தகங்கள் நாட்டு மருந்து கடைகள் கால்நடை மருந்தகங்கள் பால் விநியோகம் குடிநீர் மற்றும் தினசரி பத்திரிகை விநியோகம் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக சென்னை நகரத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலமாக வழங்கப்படும் தலைமைச் செயலகத்திலும் மாவட்டங்களிலும் அத்தியாவசிய துறைகள் மட்டும் இயங்கும் தனியார் நிறுவனங்கள் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்தே பணிபுரிய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இணைய வர்த்தக நிறுவனங்களின் சேவைக்கு காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படுகிறது சுகி சொமேட்டோ போன்ற மின் வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மேற்கண்ட நேரங்களில் மட்டும் அனுமதிக்கப்படும் பெட்ரோல் டீசல் நிலையங்கள் வழக்கம் போல இயங்கும் ஏடிஎம் மற்றும் அவற்றுக்கான சேவைகள் அனுமதிக்கப்படும் வேளாண் விளை பொருட்கள் மற்றும் இடுபொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படும் அதே சரக்கு வாகனங்கள் செல்லவும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படும் உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புகளுக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவுடன் அனுமதிக்கப்படும் எனினும் மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் பயணிக்க இ பதிவு தேவையில்லை அத்தியாவசிய பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களின் அனுமதிக்கப்படும் பொதுமக்கள் நலங்கருதி இன்று இரவு ஒன்பது மணி வரையிலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் திறக்க அனுமதி வழங்கப்படுகிறது எனினும் மால்களை திறக்க அனுமதி கிடையாது வெளியூர் செல்லும் பயணிகளின் நலன் கருதி இன்று மற்றும் நாளை தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வெளியூர் செல்வதற்கு அனுமதிக்கப்படும் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் கூட்டங்களையும் தவிர்க்க வேண்டும் என்றும் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்